பண பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த பெட்டியை வாங்க நினைக்கும் அன்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, பெண் வசிய மந்திரம், விபூதியை வைத்து பெண்ணை வசியம் செய்வது எப்படி அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நான் ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். நம்மளுடைய சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா விதமான வீடியோக்களும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல காரியங்களுக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது. தவறான ஒரு நோக்கத்திற்காகவோ தவறான எண்ணங்களை கொண்டு பெண்கள் மீது பிரயோகப்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாவத்தை தான் கொடுக்கும், மேலும் சித்தர் சாபத்துக்கு ஆளாவீங்க. அதனால நல்ல காரியங்களாக உங்களுடைய மனைவிக்கோ அல்லது உங்களுடைய காதலிக்கோ இது நீங்க பயன்படுத்துற மாதிரி இருந்தா மட்டும் பயன்படுத்துங்க. அதை தவிர்த்து தவறான காரியங்களுக்காக இதை நீங்க பயன்படுத்த வேண்டாம். இப்போ இதற்கான பெண் வசிய மந்திரம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓம் பகவதி கௌரி பஞ்சாரத்தில் லோகி வசிகரி மகா மோகினி ஐயும் கிளியும் அரவண கல்யாணி நாராயண தேவி வீரலட்சுமி என் வாக்கிலேயும் என் மனதிலேயும் மோகித்து நிற்க சிவா இன்னார் என் கைவசம் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த இன்னார் அப்படின்ற இடத்துல யாரை நீங்க வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை நீங்க சொல்லணும். இந்த மந்திரத்தை தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு எலுமிச்சம்பழம் மல்லிகைப்பூ வாசனை திரவியம் இது எல்லாமே வச்சுட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு மேற்கு முகமாக இருந்து ஜெபிக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை முறை ஜெபிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1123 தடவை சொல்ற மாதிரி இருக்கும். இப்படி ஜெபிச்சிங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும். இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாழை இலையில பசுன்சான விபூதியை பரப்பிக்கணும். அந்த விபூதியில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நீங்க வசியம் பண்ண போற அந்த நபருடைய தாயார் பெயரை முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா கீழே அவங்களுடைய பெயரை எழுதணும். இன்னாருடைய மகள் இன்னார். சப்போஸ் அவங்களுடைய அம்மா பேர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்களுடைய நட்சத்திரம் எழுதி அவங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். இந்த வாழை இலையில அவங்களுடைய பெயரை எழுதியதுக்கு அப்புறமா அதே மந்திரத்தை 212 தடவை நீங்க உச்சரிச்சுட்டு அந்த விபூதியை உங்களுடைய நெற்றில இட்டு கொண்டு அவங்க முன்னாடி போய் நின்னீங்க அப்படின்னா அவங்க உங்க மேல எவ்வளவு கோபமாக இருந்தாலும் எவ்வளவு சண்டையாக இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட அவங்க வந்து பேசுவாங்க. இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்டுருக்க கூடாது, போதை வஸ்துக்களை பயன்படுத்திருக்க கூடாது, பெண்போகம் இருக்கக்கூடாது, வெற்றிலை பாக்கு இது போன்ற பழக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த அந்த நபர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வசியமாவாங்க. இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இது பதிவு. இது ஆண்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இன்னொரு வீடியோ பதிவுல நான் போடுறேன். நான் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது பண்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.